இந்த நதிநீர் பிரச்சனை முழுக்க கெட்டு போவதற்கு காரணம் கையாள தெரியாத துறைமுருகனும் கையாள தெரியாத ஸ்டாலினும் தான். சும்மா நீட்டு நீட்டு என்று பேசுகிறாயே, காவிரிக்கு என்ன தீர்மானம் நீ போடுவாய்? நாளைக்கு காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தால் இந்த காவிரி நீர் பிரச்சனையை எப்படி தீர்ப்பாய்? இது இவ்வளவு மோசமாக, இவருடைய மோசமான ஆட்சியினுடைய அடையாளம் காவிரி நீரை இவர்கள் தோற்றார்கள். நீ இங்கே தீர்மானம் என்ன போடுகிறாய்? வெட்கம் இல்லாமல் தீர்மானம் போட்டிருக்கிறீர்கள், அறிவுக்கு பொருத்தம் இல்லாத தீர்மானம். பயன் இருக்கிறதா என்று கேட்கிறேன். நீட்டுக்கு சொல்லுகிறாய், ஏன் காவிரிக்கு சொல்ல மாட்டேன்னுங்கிறேன். அவர் எடப்பாடி கேட்பது சரிதானே என்று கேட்கிறேன். ஆனால் இதை செய்வதற்கு உனக்கு யோக்கியதில்லை என்றால் உனக்கு வாக்களிப்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் சொல். உனக்கு கவலை, இன்னொரு 20 பேர் 10 பேர் போய் 2G அப்புறம் 5G வந்திருக்கிறது, அதில் அடிப்பது கெட்டு போய்விடுமே என்பதுதான் உங்களுக்கு எல்லாம் கவலை. தவிர காவிரியை பற்றி கவலை இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது அமைச்சர் செல்லூர் ராஜு அது வேண்டாம், அது விளங்காமல் பேசுவார்கள். இவர்கள் குமுதம் ரிப்போர்ட்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழக்கருப்பியான மோடி இணைந்திருக்கிறார். பேச நிறைய இருக்கிறது, பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு சட்டப்பேரவையே படு சுவாரஸ்யமாக போச்சு, பல்வேறு விவாதங்கள் நடந்துச்சு, ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இந்த தீர்மானத்தால் என்ன பயன் கிடைக்கும்? நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத கர்நாடக அரசை தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்த வேண்டும், தமிழகத்திற்கு தேவையான முறையான குடிநீரை திறந்துவிட வலியுறுத்தணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதன் மீது பல்வேறு விவாதங்கள் நடந்துச்சு, பட் இந்த தீர்மானத்தால் என்ன பயன்? ஆனால் நான் கேட்குறேன், 234 உறுப்பினர்கள் சேர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தீர்மானத்தினுடைய பயன் என்ன என்று சிந்திக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்திற்கு கட்டுப்படாத ஒரு மாநிலம், நதிநீர் ஆணையம் உத்தரவிட்டும் கட்டுப்படாத ஒரு ஆணையம், மத்திய அரசாங்கம் வலியுறுத்துவதனால் கட்டுப்படுமா என்று கேட்கிறேன். மத்திய அரசாங்கத்திற்கு இது சொன்னால் அது கேட்டாக வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு ஒன்றும் கிடையாது. மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் வேறு, மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் வேறு. ஆகவே அவர்கள் கூப்பிட்டு சொல்வதற்காக இவன் எப்படி கேட்பான்? ஏனென்றால் இந்த மத்திய அரசுக்கு சொந்தமான பிஜேபியும் சேர்ந்து தண்ணீர் விடாதே என்று சொல்கிறது. இந்த வானதி சீனிவாசன் வெளிநடப்பு செய்கிறாரே, அங்கே உள்ள பிஜேபி தண்ணீர் விடாதே என்கிறது. இவர் மத்திய அரசாங்கத்தை எதற்கு இழுக்கிறார் என்று வெளிநடப்பு செய்கிறார். நான் கேட்கிறேன், மத்திய அரசு சொன்னால் எப்படி கேட்பார்கள்? மத்திய அரசுக்கு ஆணை இடுகிற அதிகாரம் உண்டா? அந்த ஆணையை மாநிலம் மீறினால் அவர்களை தண்டிக்கின்ற அதிகாரம் உண்டா? இல்லையே. உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு. தன்னுடைய தீர்ப்பை மதித்து அதன்படி நடக்கவில்லை என்று சொன்னால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று மாநில அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது. நீ உச்சநீதிமன்றம் காலம் தாழ்ந்து கொண்டே போகும், அது வேறு. இப்பொழுது நமக்கு தண்ணீரே இல்லை, பயிர்கள் கருகி விட்டன, 3.5 லட்சம் ஏக்கர் நாசமாக போய்விட்டது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீ காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறாய். எடப்பாடி கேட்பது சரியானது தான், காங்கிரஸோடு நீ கூட்டணி சேர்ந்திருக்கிறாய், காங்கிரஸுக்கு வாக்களித்து டெல்லியிலே அவர்கள் அதிகார பீடத்தில் அமர்ந்தால் இந்த காவிரி பிரச்சனையை அவர்கள் எப்படி தீர்ப்பார்கள்? இதையே பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. பிஜேபி இருந்தபோது இதை தீர்க்கவில்லை. பிஜேபி அரசு மேலே இருந்தது, கீழே இருக்கிறவன் தகராறு தான் செய்வான். ஆகவே இவர்கள் போட்ட நதிநீர் ஆணையம் இவர்கள் அதிகாரிகளை கொண்டு போட்டது. அது நியாயமாக ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஓய்வு பெற்றவர்கள், பெரிய நிலையிலிருந்து வெளியேறிய பொறியாளர்கள் இவர்களை வைத்து அதை போட வேண்டும். அப்படி போட்டு நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் கீழே மாநில அரசு காங்கிரஸ், இங்கே நீ திமுக, ரெண்டும் ஒரு கூட்டணி, மேலே ராகுல் ஆட்சிக்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காவிரி பிரச்சனையை இதே போல் கூவிக்கொண்டே திரிவதா? எப்படி தீர்ப்பாய்? இந்த காங்கிரஸ் அரசு என்ன செய்கிறது என்றால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி நடக்க வேண்டும், நடக்கவில்லை. கோர்ட்டுகளெல்லாம் மதிப்பெற்று போய்விட்டன. கோர்ட் உடனே சொல்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று முதலமைச்சரை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் நீதிமன்றத்தில். அப்புறம் எதுக்கு உங்களே வர வேண்டும், நீ எதுக்கு கோர்ட்டு? உனக்கு அதிகாரம் இல்லை, சும் யோசனை தான் நீ சொல்வாய் என்றால் நீ எதற்கு என்று கேட்கிறேன். நான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீ போடு, முதலமைச்சரை கொண்டு வந்து நிறுத்து. சரி, நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நதிநீர் பிரச்சனை 75 ஆண்டுகளாக இருக்கிறது. இதை எந்த கட்சியும் தீர்க்க முடியவில்லை. நீங்கள் ஆண்ட போதும் சரி, பிஜேபி ஆண்ட போதும் சரி தீர்க்க முடியவில்லை.
இப்பொழுது இதை எப்படி தீர்ப்பது? இந்த பிரச்சனை தீராமல் உனக்கு அதற்கு வாக்களிப்பது? நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்போம் என்பதற்கான வாக்குறுதியை தர வேண்டும், யோசனையை தர வேண்டும். காங்கிரஸ் ஆளுகின்ற நிலை வருகின்ற போது தமிழ்நாடும் அதற்கு ஒன்று தான், கர்நாடகமும் ஒன்று தான். ரெண்டு பேருக்கும் பொதுவான நீதியை எப்படி வகுப்பது என்று டெல்லியில் இந்த கூட்டணி ஆட்சியில் அமர்கிற போது சிந்திக்க வேண்டும். அப்பொழுது நதிநீர் ஆணையம் போல ஒரு அமைப்பை உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொண்டு அமைத்து, ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு அமைத்து, யாருக்கும் கட்டுப்படாத தகுதி வாய்ந்தவர்களை இவர்கள் தேர்வு செய்ய வேண்டும். மாநில அரசு, அந்த மாநில அரசு, மத்திய அரசு, சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாருமாக சேர்ந்து கொண்டு ஒரு 5 பேரை நியமிங்கள். அவர்கள் எது நியாயமோ அதன்படி திறப்பதற்கான அதிகாரத்தை அவர்களிடம் கொடுங்க. அணையை திறக்கிற அதிகாரத்தை மாநில அரசில் கொடுத்து விட்டு மாநில அரசுக்கு நீ உத்தரவு போட்டால் அவன் எப்படி திறப்பான்? சரி, திறக்காவிட்டால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும் என்று சொல்லுகிற போது அவன் என்ன செய்கிறான் என்றால் மக்களை எல்லாம் மறியல் செய்ய சொல்கிறான், பந்து நடத்துகிறான். இப்பொழுது அவன் கேட்பான், பந்து நடத்துகிற மக்களை நான் சுட்டு விட்டால் உங்களுக்கு அணையை திறக்க முடியும் என்று கேட்பான். இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்வீர்கள்? ஆகவே யாருக்கும் கட்டுப்படுவதில்லை என்று நடந்து கொள்கிற ஒரு மாநில அரசின் கையில் அதிகாரம் இருக்கின்ற வரையிலும் நீங்கள் நீதிமன்றத்திற்கும் போய் பயனில்லை, ஆணையத்திற்கு போய் பயனில்லை. இதற்கு போய் மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்று சொன்னால் புத்தியோடு நீங்கள் போடுகிறீர்களா தீர்மானம் என்று கேட்கிறேன். இத்தனை கட்சியும் சேர்ந்து வலியுறுத்தினால் போதுமா? நாளைக்கே சொல்லுகிறார் மோடி, அவருக்கு நான் சொன்னால் தண்ணீர் தரும் என்றால் இந்த தமிழ்நாடு எனக்கு வாக்களிக்கட்டும் நான் சொல்கிறேன் என்று அவர் வாக்கு அளிக்கும் என்று நம்பி சொல்லுவார். என்ன இது பேச்சு என்று இதற்கு எதுக்கு ஒரு தீர்மானம், இதற்கு எதுக்கு சட்டமன்ற கூட்டம்? இந்த அப்பாவு அதுக்கு மேலே உளறி இருக்கிறார், அவர் என்ன சொல்கிறார்? இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த கர்நாடக எலெக்ஷன்லாம் முடிஞ்ச டைமில் இதே நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொன்னார், ஆமாம் கூட்டணியில் இருக்கோம், நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம், துணை முதலமைச்சர்கிட்ட பேசுகிறோம், முதலமைச்சர்கிட்ட பேசுகிறோம், முறையான நீரை நாங்கள் பேசி பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண நாங்கள் பெற்றுத்தருவோம். ஆனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் சொல்கிறாரு அவங்க கடா கொண்டனா இருக்காங்க, அவங்க கிட்டே பேசி வாங்க முடியல. இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், நான் சொல்கிறேன் ஒரு தமிழ்நாட்டு நலன் தான் திமுகவுக்கு, வேறு நலன்கள் கிடையாது. வேணால் 2G நலன்களெல்லாம் அதுக்கு இருக்கின்றன என்றாலும் கூட இந்த முழு நலன் தமிழ்நாட்டு நலன். இப்பொழுது இந்த நதிநீர் பிரச்சனையை ஒரு மத்திய அரசாங்கம் தீர்க்கின்ற வகையில் ஒரு முறையை காணாவிட்டால் என்றைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பயனும் இல்லை. இதை செய்ய வேண்டிய கட்டத்தில் காங்கிரஸ் இருக்கிறது. இப்போ ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு திமுக, இந்த பிரச்சனை நீண்ட நெடிய காலமாக இருக்கிறது. இந்த பிரச்சனை வரும் இந்த இல்லை, நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறீர்கள், நான் சொல்கிறேன், நீங்கள் நீட் தேர்வை நாங்கள் எடுத்து விடுவோம் ஆட்சிக்கு வந்தால். காங்கிரஸ் ராகுல் தலைமையில் ஆட்சிக்கு வருகிறது நீட் தேர்வை, நீட்டை விட முக்கியம் காவிரி. நீட் என்பது 1000 கோடி ரூபாய் சந்தை நம்முடைய ஸ்டாலினுக்கு, 1000 கோடி ரூபாய் சந்தையை தூக்கி எங்களிடமிருந்து பறித்து கொண்டு விட்டாய் என்பது தான் நம்முடைய கவலை. அவருக்கு நீட்டை பற்றியெல்லாம் அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் கேட்கிறேன், 150,000 பேர் தேர்வு எழுதி வெறும் 10,000 பேருக்கு இடம் கொடுக்குறீர்கள், நீட்டே போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். +2 தேர்வின் அடிப்படையிலே நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது 10,000 பேருக்கு தான் உன்னால் இடம் கொடுக்க முடியும். 1001வது ஆளுக்கு உன்னால் இடம் கொடுக்க முடியாது. கல்லூரி இல்லை, இடம் இல்லை, உன்னால் புதிதாக கட்ட முடியாது, உன்னோட வசதி இல்லை. நீ உள்ள வாத்தியாருக்கே சம்பளம் கொடுக்க மாட்டாயே, டெம்பரரி வாத்தியாரை வைத்து கொண்டு 20 வருடமாக ஓட்டுவாயே, நீ என்ன ஆட்சியாக செய்கிறாய்? கல்லூரி ஆசிரியர்களாக 20 ஆண்டுகளாக டெம்பரரியாக இருக்கிறார்கள், 20,000 ரூபாய் சம்பளத்தில். இதை விட பெரிய சுரண்டல் என்ன இருக்கிறது? உன்னால் செய்ய முடியாது. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த புதிய கல்லூரி கட்ட முடியாது, ஆனால் நீட் தேர்வு பெரிய புதாகரமான பிரச்சனை போல நீங்களாக ஆக்கி கொள்ளுகிறீர்கள். ஆக்கி கொண்டு நாங்கள் எடுத்து விடுவோம் இந்த தேர்வை என்று பெரிய எடுத்து விட்டால் இந்த தமிழ்நாடே பொங்கி வழிந்து விடும். காவிரியை விட்டால் தமிழ்நாடு பொங்கி வழியும், இந்த நாட்டு விவசாயம் செழிக்கும், மக்களுக்கு உணவு கிடைக்கும். ஆகவே எது முக்கியம்? இப்பொழுது நீ இதுக்கு நீட்டுக்கு தீர்மானம் போடுகிறேன் என்று சொல்வது போல இந்த கூட்டம் கூட்டுகிறீர்களே. அப்பொழுது நதிநீர் பிரச்சனையில் நம்முடைய கட்சிகள் மாநிலத்தில் இருந்தாலும் மாற்று கட்சிகள் இருந்தாலும் மைய அரசு ஒரு சட்டம் ஒன்று போட வேண்டும். அந்த சட்டம் இந்த நதியை திறக்கின்ற ஆணையத்தை, நதியை திறக்கின்ற அதிகாரத்தை ஒரு பொது அமைப்பின் கையில் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறோம் நாங்கள். இனிமேல் நதிநீர் பிரச்சனை இருக்காது, இப்பொழுது வரையிலும் தொலையட்டும், ஒரு பேச்சு வைத்து எதற்கு தொலைய வேண்டும்? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடும், என்ன தொலைகிறானா என்று பார்ப்போம். ஆனால் நாளைக்கு இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக தீர்ப்பதற்கு எங்களுடைய காங்கிரஸ் தலைமையில் உள்ள கூட்டணி ஒரு பொது ஆணையத்தை ஏற்படுத்தி அதன் கையிலே அதிகாரத்தை கொடுக்கும்.
ஆகவே இனிமேல் மாநிலங்களின் குறுக்கீடு இதில் பெறுகின்றவனுக்கும் எந்த சத்தம் கிடையாது, கொடுக்கின்றவனுக்கும் எந்த சத்தம் கிடையாது. அப்போ அப்படி ஒரு முறை ஏற்படுத்துகிறோம் என்று சொல்ல என்னால் முடியவில்லை. நீட்டுக்கு சொல்லுகிறா, ஏன் காவிரிக்கு சொல்ல மாட்டேன்னுங்கிறேன். அவர் எடப்பாடி கேட்பது சரிதானே கேட்குறேன். நான் நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டுமாலே ஆயா, நீ நானும் கூட்டணியில் இருக்கணும், தண்ணி வேண்டும். எங்களுக்கு உள்ள முறைப்படி அவன் பண்ணுகிற திருட்டுத்தனம் என்னவென்றால், அணைக்கு தண்ணீர் வந்த உடனே இருப்பு அதில் காட்டி விடும் என்று சொல்லி உடனே ஏரிகளுக்கும் கம்மாய்களுக்கும் திறந்து விட்டு விடுகிறான். விட்ட பிறகு தண்ணீர் மட்டும் இறங்கிய பிறகு இறங்கியதே நம்ம கணக்கு காட்டுகிறான். இவ்வளவு திருட்டுத்தனம் செய்கின்ற ஒருவனிடம் நதியை திறக்கிற அதிகாரம் இருந்தால் எப்படி நமக்கு பயன்படும் என்று கேட்கிறேன். நான் சொல்கிறேன், இதில் கன்னடியன் என்ன, தமிழன் என்ன, காவிரி நீரால் பலன் பெறுகிற விவசாயிகள் அவர்கள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த நிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், காவிரியில் பாகிஸ்தானுக்கு 10 ஏக்கர் நிலம் இருந்தால் அவனும் அதனுடைய பலனை முறையாக அடையட்டும், பழைய ஆயக்கட்டுதார் என்ற முறையில். அதை செய்வதற்கு உங்களுக்கு துப்பில்லை. ஒரு தீர்மானம் எதற்கு, சும்மா நீட்டு நீட்டு என்று பேசுகிறாயே, காவிரிக்கு என்ன தீர்மானம் நீ போடுவாய்? நாளைக்கு காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தால் இந்த காவிரி நீர் பிரச்சனையை எப்படி தீர்ப்பாய்? நதிநீர் பிரச்சனையை இந்தியா பூராவுக்கு தீர்க்க வேண்டுமா வேண்டாமா? அதை செய்கிறதுக்கு துப்பு இல்லாமல் எதற்காக மாநில மத்திய அரசு உனக்கு ஏன் நான் ஓட்டு போட வேண்டும்? இப்படி ஏன் நீ சும்மா வெட்டி தீர்மானம் போட்டுக்கொண்டிருப்பா? இந்த அப்பாவு மாதிரி ஆட்கள் விளங்காமல் பேசிக்கொண்டிருப்பார்கள், நாங்கள் போவோம் கூட்டணிக்கு போவோம் பேசுவோம், அப்புறம் தண்ணி திறப்பார்கள், நாங்கள் பேசிக்கொண்டு, அப்புறம் இப்போ பேசி பயனில்லை துரைமுருகன். இது உண்மையிலே சொல்கிறேன், இவர்களால் தான் இது இவ்வளவு மோசமாக, இவர்களுடைய மோசமான ஆட்சியினுடைய அடையாளம் காவிரி நீரை இவர்கள் தோற்றார்கள். இந்த விவசாயிகள் அறிவோடு சிந்தித்து இந்த அரசாங்கத்தை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்த வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அமைச்சர், இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் கைது போதெல்லாம் வந்து பல்வேறு கட்சியினர், கட்சி தலைவர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க, இது பாஜகவின் பழிவாங்கும் நோக்கம் அப்படின்னு சொல்லி. மல்லிகார்ஜுன கார்கே எல்லாருமே கெஜ்ரிவால்லேருந்து எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. பட் இவ்வளவு பெரிய பிரச்சனை இரு மாநிலங்களுக்கிடையே போய்கொண்டிருக்கும் போதும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாத போது இந்த கூட்டணியினால் நீங்கள் சொல்வது போல பயன் இருக்குன்னு இன்னும் நம்ப முடியுமா? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மாற்று கிடைக்கும் நம்ப முடியுமா? நான் சொல்கிறேன், பிஜேபி கம்யூனிஸ்ட் இவையெல்லாம் கொள்கையற்றவை, தேசிய கட்சிகள் என்ற பெயராலே முல்லை பெரியார் அணையை உயர்த்து என் உயர்த்தாதே என்பான் அவன், இங்கே உள்ள சிபிஎம் உயர்த்து என்பான் நீர்மட்டத்தை. நீ பிஜேபிக்கு தேசிய கொள்கை கிடையாது நதிநீரில், கம்யூனிஸ்டுக்கு கிடையாது, காங்கிரஸுக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது. தேசிய கட்சிகள் யாருமே இதற்கான தீர்வை இதுவெல்லாம் சொல்லவில்லை. இப்பொழுது எங்களுக்கு இது தேவையாக இருக்கு, ரொம்ப காலமாக நாங்கள் போராடி கலைத்து விட்டோம். சுப்ரீம் கோர்ட் சொன்னால் கேட்பதில்லை என்ற முடிவுக்கு அவன் வந்து விடுவானே ஆனால் இனிமேல் அந்த அதிகாரம் அவன் கையில் இருக்கக்கூடாது. அந்த அதிகாரம் இருக்க வேண்டியது ஒரு பொது அமைப்பிடம். இருக்கிற நீரை ஏரிக்கு திறந்து விடுகிறேன், கம்மாக்கு திறந்து விடுகிறேன் என்று நம்மளை ஏமாத்துகிற வேலையெல்லாம் அவன் செய்யாமல் அந்த நதிநீர் ஆணையம் பொதுவான மனிதர்களை கொண்டு நடத்தப்பட்டு அதனுடைய சாவி அதனுடைய ஒப்படைக்கப்பட வேண்டும். அதை அப்படி ஒப்படைக்கப்படும் என்று சொல்வதற்கு உனக்கு யோக்கியது இல்லை என்றால் இதற்காக உனக்கு வாக்களிக்க வேண்டும். இன்ன இந்த ஆர்எஸ்எஸ் பூச்சாண்டி ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு நீ காவிரி பிரச்சனையிலிருந்து எல்லாவற்றையும் நீ ஊழல் பண்ணுவாய், 30,000 கோடி கொண்டு ஒழிப்பாய், எல்லா வேலையும் செய்வாய், உனக்கு ஓட்டடிக்க வேண்டும். ஏனென்றால் சிறுபான்மையினருக்கு ஆபத்து, ஏனென்றால் மதவாதம் போகிறது, இதன் பேரை சொல்லியே நீ இன்னும் 30,000 கோடி சம்பாதிக்க வேண்டும், இதையே நீ செய்து கொண்டிருப்பாய். ஆனால் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களுடைய கூட்டணி தீர்மானம் போடாது. நீ இங்கே தீர்மானம் என்ன போடுகிறாய்? வெட்கம் இல்லாமல் தீர்மானம் போட்டிருக்கிறீர்கள், அறிவுக்கு பொருத்தம் இல்லாத தீர்மானம். பயன் இருக்கிறதா என்று கேட்கிறேன். மாநில மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும். சொன்னால் கேட்பானா அவன்? மோடி சொன்னால் கேட்பானா அவன்? தன்னுடைய சுப்ரீம் கோர்ட் சொன்னால் கேட்காதவன் மோடி சொன்னால் எப்படி கேட்பான்? சுப்ரீம் கோர்ட் சொன்னாலே மக்களை மறியல் பண்ணு பந்த் நடத்துகிறானே, மோடி சொன்னால் என்ன கேட்பான்? இப்போ தீர்மானம் போட்டு விட்டோம், எங்களுடைய கடமை முடிந்தது, அறிவு தீர்ந்தது என்று உட்கார்ந்து கொள்வீர்கள். உனக்கு ஏன் ஓட்டு போட வேண்டும்? இதை மக்கள் கேட்க வேண்டும். நான் பிஜேபி ஒழிய வேண்டும் என்பதில் உன்னை விட கூடுதல் கருத்துடையவன். நான் காந்தியை சுட்ட அந்த மனிதர்களை இந்த பிறப்பில் மன்னிக்க மாட்டேன், எந்த பிறப்பிலும் மன்னிக்க மாட்டேன், அது வேறு. ஆனால் இதை செய்வதற்கு உனக்கு யோக்கியதில்லை என்றால் உனக்கு வாக்களிப்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் சொல். துரைமுருகன், அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பல்வேறு இது தொடர்பான அந்த காவிரி மேலாண்மை மீட்டிங் சமயத்திலையும் சரி, பல்வேறு சமயங்களில் செய்தியாளர் சந்திப்பின் போதும் சரி, இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் சரி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை நம்மிடையே இல்லை அப்படிங்கிறத சட்டமன்றம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கார். அப்போ அவர் என்ன சொல்ல வரார்? கர்நாடகா மாதிரி எல்லா அமைப்பையும் திரட்டி போராடணும்னு சொல்ல வராரா, இல்லை என்ன சொல்ல வராருன்னு? இல்லை, நான் போராட முடியும், நம்முடைய மக்கள் போராடத்தான் செய்வார்கள். நான் கேட்கிறேன், சட்டமன்றத்தில் எப்படி ஒட்டுமொத்தமாக தீர்மானம் நிறைவேறியதோ ஒரு நாளைக்கு பந்து சொல்லு, எல்லாரும்
நிறைவேற்றுவார்கள். நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல், ஏன் அதை செய்ய மறுக்கிறாய்? அவன் தண்ணீரை விடக்கூடாது என்பதற்காக பந்து நடத்த சொல்லுகிறான் அரசாங்கமே. நீ ஒரு எதிர்பந்து நடத்து, ஒரு இன்னொரு அழுத்தத்தை ஏற்படுத்தி கோர்ட் யோசிக்கும். இது ரெண்டு மக்களும் அடித்து கொண்டு சாவதை நாம் தீர்த்தாக வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு வரும். அதையெல்லாம் விட்டு விட்டு நீ வந்து நாம் ஒற்றுமையாக இல்லை, ஒற்றுமையாக என்ன என்ன ஒற்றுமையாக இல்லை, ஈழத்திற்காக ஒற்றுமையாக இருந்தேன், எதற்கு ஒற்றுமையாக இல்லை சொல்லு. நாளைக்கு அவ்வளவு பேரும் எந்த வேறுபாடும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பிறந்தவன் தமிழனாக இருக்கிறவன் அத்தனை பேரும் அதில் பங்கு கொள்வான். நாளைக்கு சொல்லு, ஏன் சார் நீ இந்த விவகாரத்தை காங்கிரஸுக்கு எதிராக உருவாக்க பயப்படுகிறாய்? நான் சொல்கிறேன், பெரிய விவகாரம் ஆகிவிட்டால், ஒருவேளை இது பூதாகரமாக போய்விட்டால், நமக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள உறவு அறிந்து போய்விட்டால் என்ன செய்வதை நீ யோசிக்கிறேன். உனக்கு கவலை, இன்னொரு 20 பேர் 10 பேர் போய் 2G அப்புறம் இப்போ 5G வந்திருக்கிறது, அதில் அடிப்பது கெட்டு போய்விடுமே என்பதுதான் உங்களுக்கெல்லாம் கவலையை தவிர காவிரியை பற்றி கவலை இல்லை. இருந்தால் நீ பந்து நடத்து, எதிர்பந்து நடத்து, எல்லாரும் ஒன்றாக சேருவார்கள். இன்னொரு அழுத்தத்தை நாம் உண்டாக்குவோம். பிறகு கோர்ட் யோசிக்க வேண்டும், மத்திய அரசாங்கம் யோசிக்க வேண்டும், ராகுல் காந்தியாக யோசிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் எப்படி ஓட்டு வாங்குவது என்று சிந்திக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது அமைச்சர் செல்லூர் ராஜா, அது வேண்டாம், அது விளங்காமல் பேசுவார்கள், இவர்கள் ஆகாத பேச்சு கொண்டிருப்பார்கள். அது எடப்பாடி சொன்னது நியாயமானது. இது மத்திய அரசாங்கத்துக்கு அவன் கட்டுப்பட்டவனும் இல்லை, அங்கே BJP ஆட்சியும் இல்லை, அவர்கள் இருந்தபோதும் இப்படித்தான் நடந்தார்கள். ஆகவே இதற்கு பொது தீர்வு வேண்டும். திமுக இரட்டை வேடம் போடுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த நதிநீர் பிரச்சனை முழுக்க கெட்டுப்போவதற்கு காரணம் கையாள தெரியாத துறைமுருகனும் கையாள தெரியாத ஸ்டாலினும் தான். இந்த நதிநீர் பிரச்சனையில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சருக்கெல்லாம் எந்த பங்கீடுமே இல்லையா? இல்லை, நீ இது அதுக்கெல்லாம் ஒன்று சுப்ரீம் கோர்ட் சொன்னால் கேட்க மாட்டாதவனுக்கு நதிநீர் நீர்வளத்துறை அமைச்சர்னாலாம் இல்லை. சுப்ரீம் கோர்ட் உத்தரவையே மதிக்கலை. அதிமுக ஆட்சி காலத்தில் 2018 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கூட தொடர்ந்து இப்பொழுது போட வேண்டும் தொடர்ந்திருந்தாங்க. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் கூட உண்ணாவிரதம்லாம் இருந்தாங்க. எதற்குமே செவி சாய்க்காத கர்நாடகா, இதற்கான தீர்வா நம்ம என்ன சொல்லுகிறேன், இந்தியாவிலே G20 மாநாடு நடக்கிறது. இந்த G20 மாநாடு இந்தியாவில் நடக்கிற காரணத்தினால் சீன தலைமை அமைச்சர், சீன அதிபர் இங்கே கலந்து கொள்ளாமல் வேறு எவனோ 7வது ஆள் ஒருத்தரை அனுப்பி வைக்கிறார். இந்தியா என்ன பெருமைப்படுவது, இந்தியா என்ன தலைமை தாங்குவது, இது என்ன பெரிய நாடு என்று சீன அதிபர் நினைக்கிறார். நான் சொல்லுகிறேன், பெங்களூரில் உங்களுடைய கூட்டணி எங்களுக்கு தண்ணீர் விட மாட்டேன்ங்கிறான், நான் இங்கே வரவில்லை, வேறு இடத்துல நடக்கிறது வருகிறேன், ஒரு தடவை சொல்லிப்பாரு. எதுக்கு நீ அங்கே போய் உட்காந்து கை குலுக்கி கொண்டு அவங்ககிட்ட பெங்களூர் சாம்பாரை சாப்பிட்டு வர்ற இனிப்பு சாம்பாரை? ஆகவே உனக்கு நீங்கள் ஏமா, இந்த திமுக ஒரு தில்லுமுள்ளு அமைப்பு, எப்பொழுதுமே திருப்பி விடுவார். மோடி தீர்ப்பார் என்று சொல்வதற்கு உனக்கு ஓட்டடிக்க தேவையில்லை. மோடி தீர்க்கட்டு, மோடிக்கே ஓட்டு போடும். நீ உனக்கு எதற்கு போட வேண்டும்? நான் மோடி எதிர்ப்பாடி, அது வேறு. மோடியினுடைய கொள்கைகள் நாட்டை பிளவுபடுத்துகின்ற தன்மையுடையவை, அது வேறு. நான் அதில் ஒரு கருத்து மாறுபாடும் எனக்கு கிடையாது. ஆனால் நீ மோடியை நீ சொல்வது ரொம்ப பித்தலாட்டம். அடுத்து தமிழகத்தில் தொடர்ந்து 5வது நாளாக வருமான வரித்துறை ரைடு, அதோட இணைந்து அமலாக்கத்துறை ரைடும் நடந்துக்கிட்டு இருக்கு. MP ஜெகத்ரட்சகன் அவர் தொடர்பான, அவர் உறவுகள் தொடர்பான இடங்களில் பல்வேறு பணங்களோ நகைகளோ வாட்சுகள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தோண்டுகிற அளவுக்கு சுரங்கம் அவ்வளவு பெருசு போல இருக்கு. இல்லை, தனி ஒரு அறையே இருக்கு, அதுலேருந்து பணம்லாம் இருக்கு. அதாவது போலீஸ்காரன் பிடிப்பதற்கு தான் இருக்கிறான், அமலாக்கத்துறை சோதனையிடுவதற்கு தான் இருக்கிறது. இதையெல்லாம் எதிர்கட்சிக்காரர்களின் மீது பயன்படுத்தக்கூடாது என்று பொது தீர்மானம் போடுங்கள் பார்ப்போம். அமலாக்கத்துறை எந்த கட்சியோ அவர்கள் மாற்றுக் கட்சிக்காரர்களின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது, போடும் பார்ப்போம். ஒரு சட்டம் அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ், அந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து தனியாக ஒருத்தன் யோக்கிய இந்த திமுகவில் என் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? திறந்து போட்ட வீடு வந்து எடு என்று சொல்வது போல் ஒருவன் இருக்கிறானா திமுகவில்? திமுகவில் அதிமுகவில் இருக்கிறார்களா? அது ஆகவே அது அவ்வளவு அவ்வளவு நீங்கள் சொல்கிற வாக்கியத்தை அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்காங்க அவங்களும். அதிமுகவில் கூட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லுவார், தப்பு சொன்னவங்க தான் தண்ணி குடிக்கணும், நாங்கள்லாம் எல்லாத்துக்கும் ரைடு தான், என்ன மிரட்டி பார்க்குறீங்களான்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியும் ரைடு அடிப்பார்கள் கூடிய விரைவில் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், நமக்கு மடியில் கணம் இருக்குது, அதனால் மடி அவர்றான்னா பயமாக இருக்குது.
இவர்களுக்கு மடியில கணம் இருக்கு, அதனால அவ்வளவு தொடர்ந்து காட்டு ஒன்று இல்லையா, அஞ்சு நாளா இதெல்லாம் சும்மா. அப்புறம் அந்த துறைகள் எல்லாம் அதுக்காகத்தான் இருக்கின்றன. தனி மனிதர்கள் மீது பாய்கின்ற போது நீ பேசாமல் தான் இருக்க, உன் மீது பாயக்கூடாது, உனக்கு ஒரு தடுப்பு கவசம் வேண்டுமா என்று கேட்கிறேன். கர்ணனுக்கு தடுப்பு கவசம் போல, நீங்கள் ஆளுங்கட்சியாக இருப்பதால் எதிர்கட்சி உங்களின் மீது பாயக்கூடாது, நீங்கள் சொந்த கட்சிக்காரன் மீது பாய மாட்டீர்கள். ஆக மொத்தம் முழு கொள்ளையர்களாக நாங்கள் இருப்பதற்கான உரிமை வேண்டும் என்று அதற்கு பொருள். மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்ற விஷயம், பாஜகவை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், அதனால இது பாஜகவின் பழிவாங்கும் நோக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது என்ன பழிவாங்கும் நோக்கு? ரொம்ப சாதாரணமான, இந்த பழிவேல் தியாகராஜன் மீது ஒன்றும் நடவடிக்கை எடுக்கவில்லையே, உங்கள் மீது தான் எடுக்கிறார்கள். பாலாஜி செஜில் பாலாஜியிலிருந்து உங்கள் வீடு வரையிலும் உங்கள் மருமகன் அதுதான் வருகிறது. ஏன் அந்த ஆள் ஒரு ஆள் யோக்கியமான ஆள் இருக்கிறார் உங்களுடைய கட்சியில இருந்து நான் நினைக்கிறேன். முதுகெலும் இல்லாத ஆள், அவருக்கு இந்த தலைமை கோணம் இருந்திருந்தால் நிதியமைச்சர் பதவியை விட்டு தூக்கி போட்ட இன்றைக்கு போடா 30,000 கோடி எங்கு வைப்பது என்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள் என்று சொல்லிவிட்டார். சொல்லியதற்கு இவர்கள் பழி வாங்குகிறார்கள், அவரை பதவி இறக்கம் செய்கிறார்கள். என்ன உன்னுடைய பெரிய பதவி என்று வீட்டுக்கு போயிருந்தால் பிடிஆர் பேரன் என்பதை அவர் மெய்ப்பித்திருப்பார். அது இல்லாமல் நீ இதில் போட்டாலும் சரி, கடைசியாக இந்த மேயருக்கு டபேதாரா போட்டாலும் நான் பதவி விட மாட்டேன் என்று இருக்கின்ற மனிதன் என்ன அறிவுடைய மனிதன்? என்ன இது வெளிநாட்டில் போய் படித்த மனிதன்? நான் வெள்ளக்காரியை வேறு கதையை திருமணம் செய்து கொண்டு இது வேஸ்ட் என்று சொல்கிறேன் நான். ஆகவே நீ மானம்தான் ரொம்ப பெரியது, என்ன பெரிய பதவி இது? நீ வைத்திருக்கிற பணத்தை விட உன்னுடைய குடும்ப பெருமையை விட இந்த பதவி ஒன்றே நான் பதவி பெருசோ? தூக்கி எறிந்து விட்டு நான் சொன்னேன் 30,000 கோடி, நீ வை தடுமாறினா எங்கே வைப்பது என்று தெரியாமல் சொல்லிவிட்டேன். சரி, நீ என்னை வைத்து கொள்ள விரும்பவில்லை, நான் வெளியே போகிறேன், நீ விரும்புகின்ற என்று வருகிறேன். எல்லாம் திருடர்களையாக வைத்துக்கொள், ஒருத்தனாவது ஒரே ஒரு நெல் கிடந்தது கல்லுக்கிடையே, அந்த ஒரு நெல்லையும் போக்கி விட்டால் அந்த நெல்லும் கல் மாதிரி தானே இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். மானம் இல்லை, மானம் என்பது நிலை தாழாமை, தன்னுடைய நிலையிலிருந்து வழுக்காத தன்மை. உன்னுடைய நிலையிலிருந்து இறக்கினார்கள், உனக்கு மானம் இருக்கிறதா என்று பார்த்தார்கள், இல்லை இறக்கி விட்டார்கள். நான் சொல்கிறேன், உன்னை இலாக்கா இல்லாத மந்திரியாக ஆக்கி கடைசியில் உன்னை இந்த சட்டமன்றத்துக்கு டபேதாராக ஆக்குவார்கள், இதுதான் கடைசியில் நடக்கும். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் அடுத்தடுத்த நடவடிக்கை என்ன போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? இப்போ தானே பிறந்திருக்கிறோம், உடனே ஓட வேண்டுமா என்று கேட்டால் கொஞ்சம் சட்டமன்ற தேர்தல் வருகிற போது நாங்கள் தயாராகி விடுவோம். இப்பொழுதே ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சேர்கிறார்கள், ரொம்ப தகுதியான ஆட்கள். நக்சலைட்டாக இருந்து மாறிய ஒருவர் என்னுடைய கட்சியில் பர்கூரிலே சேர்ந்திருக்கிறார். ஆமாம், சிபிஎம் சேர்கிறார்கள், சிபிஐ சேர்கிறார்கள், பேர் தருகிறேன், பட்டியலில் அவருடைய ஊர் தருகிறேன், விலாசம் தருகிறேன். நிறைய கம்யூனிஸ்டுகள் என் கட்சியில் சேர்கிறார்கள், நிறைய முஸ்லீம்கள் என் கட்சியில் சேர்கிறார்கள். எனக்கே பயமாக இருக்கிறது இன்னொரு முஸ்லீம் லீக் கட்சியாக ஆகிவிடுமோ என்று, அந்த அளவுக்கு சேர்கிறார்கள். அதுபோல் கம்யூனிஸ்டாக இருக்கிறவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய தரத்தில் விழுந்து விட்டது என்று சொல்லி தருமபுரியில் 2-3 பேர், அதே மாதிரி ஆவடியில் அவர் நாசரத்காரர், அவரெல்லாம் இப்பொழுது கூட்டம் நடத்த போகிறார், நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இரு திராவிட கட்சிகளுமே தொடர்ந்து விமர்சிச்சுட்டு தான் இருக்கீங்க, எந்த கட்சிக்காவது ஆதரவு தரக்கூடிய எண்ணங்களுக்கு? அதெல்லாம் நான் சொல்லுகின்றேன், காலம் நிலை வருகின்ற போது பார்ப்போம், 3 அணி 4 அணியாக கூட ஆகும், அதெல்லாம் அன்றைக்கு நாம் முடிவு செய்வோம். ஆனால் இந்த பிஜேபி, இந்த திமுக இவர்களெல்லாம் எத்தர்கள், அதுவும் திமுக இப்படி எத்துவாளித்தனமே அதற்கு பழக்கம். பாருங்கள், நதிநீர் பிரச்சனை என்ன உழட்டு உழட்டி மோடி பக்கம் திருப்புகிறார்கள். ராஜீவ்காந்தியை வைத்து கொண்டு ஐயா இப்படி இருந்தால் நாம் எப்படி தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியும், எனக்கு காவிரி நீர் முக்கியம், இது தரமாட்டேன்னு சொன்னால் நம்ம ரெண்டு பேரும் ஒரு முறையாக உன்னையும் பாதிக்காமல் என்னையும் பாதிக்காமல் ஒரு தீர்வு காண முடியாதா? அப்போ என்னை பாதிக்கும்படியாகத்தான் நீங்கள் இந்த அணியில் நடந்து கொள்வீர்கள் என்றால் உங்களை எதற்கு நான் சேர வேண்டும்? இதற்கு தீர்வு சொல்லு. ராகுல் தலைமையில் மத்தியில் அமைச்சு அமைந்தால் காவிரி நீர் பிரச்சனையை இப்படி தீர்ப்போம் என்று நீ சொன்னால் தான் ஓட்டு, இல்லாவிட்டால் கிடையாது என்று ஒவ்வொருவரும் முடிவெடுத்தால் தன்னாலே சொல்வாங்க. நன்றி சார், நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.